श्रीगुरुभ्यो नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। மனுஷனுக்கு ஏற்படப்படுறதான ரோகங்களுக்கு காரணம் பூர்வஜென்ம பாபத்தினாலேயும் ரோகங்கள் ஏற்படும். அதுக்கு வந்து சரகாச்சாரியன் ஆயுர்வேதத்துல சொல்லும்போ அத வந்து மந்திரத்தினால ரோகத்தை மாற்றத்துக்குள்ளதான பரிகாரங்கள் தெய்வக்கிருபை ஆசிரய சிகிச்சை அப்படின்னு நம்ம பரிகாரம் பண்ணி ரோகத்தை மாற்றத்துக்குள்ளதான அந்த ஒரு விதானத்தை ஆயுர்வேதம் சொல்றது. மாந்தாவா அப்படிங்கறதான அவர் வந்து மகார்ணவம், அர்ணவம் அப்படின்னா சமுத்திரம் அப்படின்னு அர்த்தம், மகார்ணவம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்துல 500 ரோகங்களுக்கு மேல பரிகாரம் எப்படிங்கறத சொல்லியிருக்க. பூர்வ ஜென்ம கிருதம் பாபம் வியாதி ரூபேண பாததே, பூர்வ ஜென்மத்துல சேர்ந்ததான பாபம் வந்து நமக்கு வியாதியா வருது. அந்த வியாதியை மாற்றத்துக்கு நம்ம வந்து சாந்தி பண்ணணும். எப்படி சாந்தி பண்ணணும்னா தானம் ஜபம் ஹோமம் இதெல்லாம் பண்ணி சாந்தி பண்ணும்போ அந்த பாபம் மாறுற சமயத்துல அந்த ரோகம் மாறும். எவ்வளவு பெரிசா அந்த ரோகம் வளர்ந்திருந்தானாலும் மாந்தாதா என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு விருட்சம் எவ்வளவு பெரிசா வளர்ந்திருந்தானாலும் அதனோட அந்த வேரை நம்ம எடுத்துட்டோமானா அந்த விருட்சம் அப்படியே விழுந்துடும். அதனால இந்த பூர்வ ஜென்ம பாபத்தினால நமக்கு ஏற்பட்டதான அந்த பாபம் வந்து மனசை பாதிச்சு அந்த மனசு பாதிக்கிற சமயத்துல நம்மளோட அந்த வாதபித்த கபத்துல உள்ளதான அந்த இம்பேலன்ஸ் வந்து அது அந்த பாபத்துக்கு தக்கனையா ஒரு ரோகத்தை உண்டாக்கி விடுறது. இந்த வேத மந்திரத்துக்கு மட்டும்தான் பாபத்தை எடுக்கிறதுக்குள்ளதான சக்தி உண்டு அப்படின்னு வேதமே சொல்லியிருக்கு. அதனால அந்த அதுக்கு எந்த மந்திரத்தை சொல்லி அதுக்கு பரிகாரம் பண்ணணுமோ அந்த மந்திரத்தினால ஜபம் பண்ணி அதே மந்திரத்தினால ஹோமம் பண்ணி பிராமணாளுக்கு தானங்கள் கொடுக்கற சமயத்துல அந்த பாபம் மாறி அந்த ரோகம் மாறுறது அப்படின்னு மாந்தாவா சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம இன்னைக்கு பண்ண போறதான இந்த பரிகாரம் வந்து நேத்திர திருஷ்டியில வரப்பட்டதான தோஷங்கள் மாறுறதுக்கு மந்த திருஷ்டி ரோக ஹரம் அப்படிங்கறதான திருஷ்டி சரியா இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து எல்லாருக்கும் திருஷ்டி கொடுக்கறதான அந்த லோகத்துக்கே திருஷ்டி கொடுக்கறதான அந்த ஆதித்யன் அந்த சூரியநாராயண பகவான நம்ம இன்னைக்கு கும்பத்தில் ஆவாகனம் பண்ணி சோடச உபச்சாரங்கள் பண்ணி அந்த பிராமணத்தில அச்சித்ர பாகத்தில் வரப்பட்டதான அந்த சூரியனோடு மந்திரத்தினால ஹோமம் பண்ணி இந்த மந்த திருஷ்டி ரோகஹர சாந்திய பண்றோம். அந்த சாந்தி பண்ணினானாக்கா திருஷ்டியில வரப்பட்டதான எல்லா அந்த திருஷ்டி சரியா இல்லை அப்படிங்கறதான அந்த ரோகம் மாறி பூர்ண திருஷ்டி அடையறதுக்கு இந்த பரிகாரத்தை மாந்தாதான் சொல்லியிருக்க.